ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சர் ஹவிஸ் கிச்சன். இன்றைக்கி ஆஷாட நவராத்திரி திருவிழாவோட 7வது நாள். அதோட இன்றைக்கி வந்து ஆனி திருமஞ்சனம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நாளும் கூட. காலையிலே வந்து என்னுடைய நாள் ரொம்ப அழகாக ஆரம்பமாயிடுச்சு. வாசலில் கோலமும் போட்டாச்சு, நிலைவாசல் பூஜையும் முடித்தாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆனி திருமஞ்சனம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஸ்பெஷல் டே. நடராஜருக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யணும். அந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சம் அபிஷேக ஒர்க் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா வராகி அம்மனுக்கு ரெகுலராக செஞ்சுட்டு வர அபிஷேகமும் செய்யணும், ப்ளஸ் வந்து நடராஜர், சிவகாமி தாயார், அதுக்கப்புறம் சிவலிங்கம் இவங்களுக்கும் வந்து அபிஷேகம் செய்யணும். அதனால் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சேர்த்து அப்படி செய்யணும் அப்படின்னா எனக்கு வந்து அது கரெக்டாக வரலை. அது சேர்ந்து செய்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட பெருசாக அந்த அபிஷேக பிளேட் வந்து கிடையாது. அதனால் முதல்ல எப்பவும் போல் வராகி அம்மனுடைய அபிஷேகம் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நடராஜருடைய அபிஷேகமும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் பூஜை வந்து எல்லாருக்கும் சேர்ந்து அப்படி தான் நான் பூஜை பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இன்னைக்கு அதாவது ஆனி திருமஞ்சனம் அப்படிங்கிறதால நடராஜருக்கு கொஞ்சம் கிராண்டாக அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அதனால் சரி நம்ம வந்து ஃப்ரீயாகிட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். நடராஜர் அபிஷேகம் செய்யும்பொழுது நம்ம உச்சரிக்க வேண்டிய மந்திரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நடராஜருக்கு நடராஜர் 10 இருக்குது, நடராஜருக்கு தனி காயத்ரி மந்திரங்கள் இருக்குது, அந்த மாதிரி நம்ம உச்சரிக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னா கூட ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டே கூட நம்ம அபிஷேகம் செய்யலாம். நடராஜர் சிலை வந்து வீட்டில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தாராளமாக வைக்கலாம். வீட்டில் வைக்கக்கூடிய அந்த சிறிய அளவிலான விக்கிரகம் வச்சு நம்ம தாராளமாக வழிபாடு செய்யலாம். அதே போல் நடராஜமூர்த்தியோட விக்கிரகம் அப்படிங்கிறத ஆனந்த தாண்டவம் ஆடுற மாதிரி இருக்கணும், அதாவது சிரித்த முகத்தோட ஆனந்த தாண்டவம் புரிகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா சிவபெருமானுடைய தாண்டவங்கள் நிறைய இருக்குது, அதில் ருத்ர தாண்டவம் ஆடுற மாதிரியான விக்கிரகமும் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி வந்து அது பெருசாக விநியோகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய இப்போ வாங்குகிறோம், வீட்டுக்கு வாங்குகிறோம் அப்படின்னாலே நம்மக்கிட்ட காட்டுற அந்த விக்கிரகமே வந்து ஆனந்த தாண்டவம் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணுற மாதிரி தான் காட்டுவாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. நடராஜர் விக்கிரகம் எப்படி வீட்டில் பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நேற்றுக்கு போஸ்ட் பண்ண வீடியோலையும் நான் கிளியராக கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கே அம்பாளுக்கு வழக்கம் போல தான் மஞ்சள், பால், சந்தனம், தயிர், அதுக்கப்புறம் மாதுளை வச்சு அபிஷேகம் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, அதாவது எங்களுக்கு வந்து பாக்கெட் பால் தான் அவைலபிள், நாங்கள் வந்து பாக்கெட் பால் தான் யூஸ் பண்ணுறோம், எங்களுக்கு வந்து பசுமாட்டு பால் வந்து கிடைக்கிறதில்ல, அந்த பாக்கெட் பால் வச்சு அபிஷேகம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து மோஸ்ட்லி நம்ம பசும்பால் அப்படிங்கிறது எல்லாரும் பிரதானமாக சொல்கிற விஷயம். ஏன்னா கடவுளுக்கு வந்து சமர்ப்பிக்கிற அந்த பொருள் வந்து ரொம்ப சுத்தமானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு காலகட்டத்துக்கு நிறைய வந்து பாக்கெட் பால் தான் வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ சிட்டி சைடில் இருக்காங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பாக்கெட் பால் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ நமக்கிட்ட என்ன இருக்கோ அது தானே கொடுக்க முடியும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதுலேயே கூட அபிஷேகம் செய்யலாம். அந்த தயிர் தோய வைக்கிறீங்களா, அது வந்து பாக்கெட் யூஸ் பண்ணாதீங்க, எப்படியும் உங்களுக்கு வந்து பால் வாங்கிட்டு வரீங்க. ஸோ அதை வந்து உரை ஊற்றி வச்சு தயிர் தோய வச்சு நீங்கள் வந்து தயிராக கொடுக்கலாம், அப்படியும் செய்யலாம். அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம், நம்மக்கிட்ட என்ன கிடைக்குதோ அதை வச்சு கடவுளுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யலாம். நடராஜருடைய அலங்காரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஆனி திருமஞ்சனம் அன்னைக்கு நான் செஞ்சுருந்தது. ஸோ வீடியோ வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி அம்பாளுக்கு இப்படி தான் நான் வந்து வஸ்திரம் சாத்தியிருக்கேன். இந்த மெத்தட் எப்படி வஸ்திரம் சாத்துறது அப்படிங்கிறதையும் நான் தனியாக வீடியோவாக கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக அபிஷேகம் வந்து முடிஞ்சது. பால் பாயாசம் வந்து நிவேதனமாக வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் வெற்றிலை பாக்கு வாழைப்பழமும் வச்சு நிவேதனம் வந்து சமர்ப்பிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து அலங்காரத்துக்காக சம்பங்கி மலர் மாலை வந்து வாங்கியிருந்தேன். சம்பங்கி பூ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அது வந்து நம்ம தலையில் வச்சுக்க முடியாது, கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும், ஆனால் அந்த ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ துளசி வச்சு கட்டி வந்து அம்பாளுக்கு போட்டிருந்தேன். சிவபெருமானுக்கு வந்து துளசி நாம வைக்கக்கூடாது, அதனால் அவருக்கு வந்து தனியாக நான் கட்டி வச்சுருந்தேன். சிவபெருமானுக்கும் விநாயகருக்கும் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா துளசி வந்து சிவபெருமானுக்கோ விநாயகருக்கோ வந்து நம்ம சாத்துறதில்ல, ஸோ அதனால் தனியாக வந்து கட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல் தீப தூப ஆராதனை நான் காட்டி வழிபாடும் முடிச்சிருக்கேன். இந்த தீபாராதனை நம்ம செய்கிறோம் இல்லையா, இது வந்து கற்பூர தீபாராதனை செய்வாங்க, நெய் தீபாராதனையும் செய்வாங்க.
எண்ணெய் தீபாராதனையும் செய்வாங்க. இதில் நம்ம நெய் தீபாராதனை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். பஞ்சுத்திரி போட்டு நெய் ஊற்றி நம்ம தீபாராதனை காட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னா சுத்தமான நல்லெண்ணெய், இதுதான் வந்து நம்ம வந்து தீபாராதனைக்கு காட்டணும். வேற எண்ணெய், இந்த ஐந்து எண்ணெய் இதெல்லாம் வந்து வேண்டாம், சுத்தமான நெய் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நெய் கிடைக்காத பட்சத்தில் நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எண்ணெயிலேயே வந்து நல்லெண்ணெய் மட்டும்தான் எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அதனால் நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நெய் கிடைக்காத பட்சத்தில். ஆனால் மோஸ்ட்லி நெய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கடவுளுக்கு ஆராதனை செய்கிறதுக்காக. மற்ற எண்ணெய் வந்து தவிர்த்துடுங்க. இப்படி தான் வந்து நம்ம தீபாராதனை காட்டணும். இந்த பஞ்ச தீபாராதனை இது ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்கேன், லிங்க் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கு கிளியும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது தான். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக வந்து என்னோடய நாள் போச்சு. நான் அந்த நடராஜருடைய வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், அந்த ஆணி திருமஞ்சனம் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. என்னோடய வீடியோ இன்றைக்கி கோவில் மாதிரி அவ்வளோ அழகாக வந்து இருந்துச்சு. எல்லாருக்கும் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சதில் அப்படி ஒரு திருப்தி. அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு வளர்பிறை சஷ்டி அபிஷேகம் செய்யலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து இவங்க எல்லாருக்கும் அபிஷேகம் செஞ்சு பூஜை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நான் வந்து ஆல்ரெடி செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலை தீபம் போட்டுட்டு வரேன் இல்லையா, ஸோ அதனால் செவ்வாய்க்கிழமையே முருகனுக்கு வந்து செஞ்சுருந்தேன். இந்த வாரம் வந்து செய்ய முடியல, சஷ்டிக்கு வந்து செய்ய முடியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.